இதுவரைக்கும் நாம் நமது உடலில் வரும் எல்லா ஆரோக்கிய குறைபாடுக்கும் இது அஞ்சு தான் காரணம். இதை சரி பண்ணால் எல்லாம் சரியாயிரும்னு பார்த்து இல்லைங்களா? சில பேர்த்துக்கு சந்தேகம் வந்திருக்கும், சரிங்க என்னமோ அஞ்சு அஞ்சுன்னு சொல்கிறீங்க, இதை சரி பண்ணால் எல்லாம் சரியாகுதுன்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் சொல்கிறது வருமுன் காப்போமா இல்லை வந்த நோயை குணப்படுத்துமா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த அஞ்சை ஒழுங்குபடுத்திட்டா இனிமேல் எந்த நோயும் வராது, ஆரோக்கியமாக இருக்கலான்னு தெரியுதுங்க. ஆனால் எனக்கு ஏற்கனவே மூட்டு தேஞ்சு போச்சு, கண்ணு கெட்டு போச்சு, கிட்னி அழுகி போச்சு, மண்டையில் முடியெல்லாம் கொட்டி போச்சு. இப்போ போய் நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் இந்த அஞ்சு விஷயத்தை ஒழுங்கு பண்ணால் தேஞ்சு போன மூட்டு சரியாக போகுமா, கொட்டி போன முடி மறுபடியும் முளைக்குமா, என் கண்ணு கெட்டு போச்சு மறுபடியும் சரியாக போகுமா, இப்படி பல பேர் யோசிச்சிருப்பீங்க இல்லையா? புரிஞ்சுக்குங்க, நான் சொன்னது வருமுன் காப்போம் திட்டம் மட்டும் கிடையாது, வந்த நோய் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அதை சரி பண்ணுற திட்டம். இதை எப்படி நம்புறது? இந்த உள்ளங்கையில் தோல் இருக்கு இல்லைங்களா, இந்த தோல் பிறக்கும் போது இருந்த தோலா புது தோலா, அடிக்கடி உறிஞ்சு உறிஞ்சு புதுசாக மாறுதா? முடி புதுசா பழசா? உள்ளங்காலில் தோல் இருக்கு புதுசா பழசா? நகம் புதுசா பழசா? எல்லாம் புதுசாக மாறுதா இல்லையா? கண்ணில் பார்த்துருக்கோமா இல்லையா? அதே மாதிரி முடி முதல் உள்ளங்கால் வரை நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பு இருக்கு இல்லைங்களா, எல்லாமே புதுசுங்க. ஒரு நிமிஷத்தில் நமது உடம்புல 300 கோடி செல்கள் செத்து புதுசாக முளைக்குதுங்க. குடல் இருக்கு இல்லையா இன்டஸ்டைன், 36 மணி நேரத்தில் புதுசாக மாறிடும் எல்லா செல்லும் செத்து போய். ரத்தத்தின் வெள்ளை அணுக்கள் 13 நாளில் புதுசாக மாறுது, ரத்தத்தின் சிவப்பணுக்கள் 120 நாளில் புதுசாக மாறுது, லிவர் 1 வருஷங்க. இப்படி முடி முதல் உள்ளங்கால் வரை ஒரு குறிப்பிட்ட சைக்கிளிங் டேட் இருக்கு, அந்த குறிப்பிட்ட டேட்ல எல்லா செல்லும் செத்து செத்து புதுசாக மாறி ஒரு நிமிடத்தில் 300 கோடி செல்லு செத்து புதுசாக மாறி 1 வருஷத்தில் நம்ம மொத்த உடம்பு புதுசாக மாறுதுங்க. புரிஞ்சுக்குங்க, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த அஞ்சு விஷயத்தை யார் ஒழுங்கு பண்றீங்களோ ஒரு நிமிஷத்தில் 300 கோடி செல்லு புதுசாக மாறும் இல்லையா? அப்போ முடி முதல் உள்ளங்கால் வரை எல்லா ஊரும் புதுசாக மாற ஆரம்பிக்குமா? 1 வருஷத்தில் மொத்த உடம்பு புதுசாக மாறிடும். நம்பிக்கை இல்லைன்னா ஒரு சின்ன உதாரணம், வீட்டில் சேர் இருக்கு, அந்த சேரை தேய்ச்சோம்னா அந்த புஷு தேஞ்சு போகுதா? அந்த புஷு அடிக்கடி மாற்றி மாற்றி போடுறீங்களா? நான் கேட்குறேன், இந்த பாருங்க உள்ளங்கால் புஷு தானே, இந்த உள்ளங்காலை வச்சு 45-55 வருஷமாக நடந்துக்கிட்டே இருக்கிறீங்களே, உள்ளங்கால் ஏன் தேஞ்சு போகலை? உள்ளங்காலில் இருக்கும் செல்கள் பிறக்கும் போது இருக்கிற செல்லாக இருந்துச்சுன்னா இந்நேரம் வருஷத்துக்கு ஒறிஞ்சு தேஞ்சு போயிருக்கணுமா? உங்களுக்கு 50 வயசுன்னா 50 இன்ச்சு தேஞ்சு போயிருக்கணும், குள்ளமாக இருக்கணும், ஏன் குள்ளமாகலை? யோசிச்சு பாருங்க, வீட்டில் ஒரு சொம்பு வச்சுருக்குறோம், இரும்பு சொம்பு, வாங்கி 10 வருஷம் ஆகுது, நசிங்கி போய் கிடக்குதா? என்ன சொல்கிற சொம்பை பார்த்துட்டு அப்புறம் சொம்பு நல்லா அடிபட்டுருக்கு போல் இருக்குன்னு சொல்கிறோமா இல்லையா? இரும்பு சொம்பே நசுங்கி அடிபட்டு போகுதே, இங்கே நிறையா சொம்பு உட்கார்ந்துருக்கு, வாங்கி 65-50 வயசு ஆச்சு, மூக்கு வாங்கி 50 வயசு ஆச்சு இல்லை, நசுங்கி போச்சா? கண்ணை வாங்கி 65 வயசு ஆச்சு இல்லை, நசுங்கி போச்சா? யோசிச்சு பாருங்க, இங்கே நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க, 60 வயசு 50 வயசு 40 வயசுன்னு. அப்போது 40 வருஷத்துக்கு முன்னால் வாங்கின கண்ணுக்காது மூக்கெல்லாம் நசுங்கி போய் துருப்பிடிச்சு போச்சா இல்லையா? நம்ம வீட்டில் 10 வருஷத்துக்கு முன்னால் வாங்கின கட்டில் பீரோ இதெல்லாம் துருப்பிடிச்சு போய் கிடக்குத பார்த்து சொல்கிறோமா இல்லையா? பழைய பொருளெல்லாம் ஏன்ப்பா வச்சு கேட்குறோமா இல்லையா? அப்போது மூக்கு வாங்கி 60 வயசு ஆச்சு, மூக்கு ஏன் இன்னும் துருப்பிடிக்கு போகலை? அப்போ என்ன அர்த்தம், மூக்கு புதுசு கண்ணம் புதுசு கண்ணு புதுசுன்னு ஒத்துக்கிறீங்களா? என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நிமிடத்தில் நமது உடம்பில் 300 கோடி செல்கள் புதுசாக மாறுதுங்க.
ஒரு வருஷத்துல மொத்த உடம்பு புதுசா மாறுதுங்க. நான் ஏன் தெரியுமா இந்த கதையை உங்ககிட்ட சொல்றேன், இந்த அஞ்சு விஷயத்தை யாரெல்லாம் ஒழுங்குபடுத்துறீங்களோ ஒரு வருஷத்துல மொத்த உடம்பு புதுசா மாறிடுமா. மூட்டு புதுசா மாறினா மூட்டு வலி எதுக்கு, கண்ணே புதுசா மாறினா கண்ணாடி கழட்டிடலாம், கண்டிப்பா முடி மறுபடியும் முளைக்கும் கேரண்டி. கிட்னி தன்னைத்தானே புதுசா மாத்திக்கிச்சு, டயாலிசிஸ் நிறுத்திடலாம், கணையும் புதுசா மாறிடுச்சு, முடிஞ்சு போச்சு, சுகர் முடிஞ்சு போச்சு, தோல் புதுசா மாறிடுச்சு, சோரியாசிஸ் குணமாயிருச்சா. நான் என்ன சொல்ல வரேன், தனித்தனி உறுப்புக்கு தனித்தனி சிகிச்சை எல்லாம் இல்லை, நல்லா கேட்டுக்குங்க. முடி முதல் உள்ளங்கால் வரை நமது மொத்த உடம்பையும் புதுசா மாத்திர திட்டம் தான் இந்த அஞ்சே தவிர இது வருமுன் காப்பும் திட்டம் மட்டும் கிடையாது. இது வருமுன் காப்பும் திட்டம் தான் பிளஸ் வந்த நோயை குணப்படுத்துற திட்டமும் கூட. உடனே பல பேத்துக்கு அடுத்த சந்தேகம், தம்பி இந்த அஞ்சு விஷயத்தை சரி பண்ணா எல்லா உறுப்பும் புதுசா மாறுன்னு சொல்றையே, அப்போ உலகத்துல எல்லா மக்களுக்கும் சொல்லி கொடுத்து எல்லாரும் புதுசா மாறி 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 வாழ்ந்துகிட்டே இருந்தா சாவே வராதா? சில பேத்துக்கு இந்த கேள்வி வந்திருக்கணும், வந்திருந்தா யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம். வரும், எப்போ வரும் தெரியுமா? எல்லாரும் யோசிங்க, ஒரு மனிதனின் ஆயுள் காலம் எவ்வளோ யோசிங்க, சொல்ல வேண்டாம், யோசிங்க. யோசிச்சாச்சா? நான் சொல்லிட்டா 360 வயசு. என்னது 360 வயசா? உங்க புக்கு ஏற்கனவே நாங்கள் வீடியோவெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம், உங்க புக்கெல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், அதில் 120 போட்டிருந்தீங்களே, அது போன மாசம், இந்த மாசம் லேட்டஸ்ட் அப்டேட் 360 மாத்தியாச்சு. சொன்ன பழைய விஷயம் புதுசா மாத்தியாச்சு 360. இங்க பாருங்க, திருமூலர், ஓஷோ இவங்கெல்லாம் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் இருக்கு, கேட்டுக்குங்க. ஒரு மனிதனின் ஆயுள் காலம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டீங்கன்னா, மனிதன் இல்லைங்க உலகத்தில் உள்ள உயிர்களின் ஆயுள் காலம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு உயிர் எப்பொழுது இனப்பெருக்கத்துக்கு தயாராகிற டேட் வருதோ அந்த வருஷத்தை 20 பெருக்கினால் ஆயுள் காலம். எல்லாரும் யோசிங்க, ஆடு மாடு கோழி பன்றின்னு எத்தனை உயிர் இருக்கு, நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஒரு விலங்கு, ஒரு ஒரு உயிர் எப்போ வந்து அடுத்த இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தயாராயிருச்சோ அந்த வருஷத்தை 20 பெருக்கினா அதுதான் ஆயுள் காலமாமா. அப்படி பார்த்தா மனிதன் எப்போ அந்த இடத்துக்கு வராங்க, ஒரு 18 வயசு. 18 × 20 போட்டு பாருங்க, 360 வயசு. சும்மா இல்லை இல்லைங்க, சில பேர் யோசிக்கிறீங்க, தம்பி உனக்கு ஒரு மேடையும் மைக்கும் கொடுத்துட்டா நீ என்ன வேணாலும் பேசுவியா? இங்கே பாருங்க, ரெக்கார்டு இருக்கு. நமது முன்னோர்கள் தாத்தாவோட தாத்தாவோட தாத்தான்னு 50 தாத்தாக்கு முன்னால எல்லாருமே 400 வயசு உயிரோட வாழ்ந்துருக்காங்க, ரெக்கார்ட் இருக்கு. அந்த காலத்து யாருக்கு வயசு தெரியாதுங்க. இப்ப கூட உங்க பாட்டி தாத்தாவை கேட்டு பாருங்க வயசு என்னன்னு, அதெல்லாம் யாருக்குப்பா தெரியும், ஏதோ அப்படி டேட் ஆஃப் பர்த்தே தெரியலீங்க, நம்ம தாத்தாக்கு தெரியலீங்க. அப்போ 40 தாத்தாக்கு முன்னால எப்படி வாழ்ந்தாங்கன்னு யாருக்கு தெரியும், புரிஞ்சுக்குங்க. அப்பெல்லாம் யாருமே சாகவே மாட்டாங்களாமா. இப்ப கூட பாருங்க நம்ம தாத்தா பாட்டி பாருங்க, தோலெல்லாம் அப்படியே சுருங்கி இருக்கும், ஒல்லியா இருப்பாங்க. ஆனா கிராமத்துல பாருங்க சுத்திட்டு இருப்பாங்களா, ஆனா சிட்டிக்குள்ள பாருங்க செவச்செவேன்னு குண்டா இருப்பாங்க, செத்து போயிருப்பாங்க. புரிஞ்சுக்குங்க, அந்த காலத்துல என்ன ஆகுமாமா, தோல் முதல்ல சுருங்கும், எலும்போட ஒட்டும், எலும்பு சுருங்கும், குண்டா இருந்தவங்க ஒல்லியாயி குள்ளமாயி எலும்பும் தோலும் ஆயிருவாங்க. அப்புறம் என்னங்க தெரியுமா, சாப்பிட மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க, இல்லை படுத்திருப்பாங்க. அந்த காலத்தில் தாத்தா பாட்டி கேட்டு பாருங்க, ஒரு தாத்தா பாட்டி வீட்டில் படுத்த படுக்கையாக இருப்பாங்க, சாப்பாடும் இல்லை தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை, உயிர் மட்டும் இருக்குங்க, உயிர் போகாதுங்க. இப்படி 400 வயசு 450 வயசில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே ஒரே தாத்தா பாட்டி படுத்துட்டு கிடக்குதுக்க, டிராஃபிக் ஜாமாக இருக்குன்னு சொல்லி, சரி வர வியாழக்கிழமை எல்லாத்துக்கும் லீவு ஒன்று பண்ணலாம், அன்னைக்கு சோழி முடிச்சு போடலான்னு சொல்லி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி சொந்தக்காரங்களெல்லாம் வர சொல்லி 4 தாத்தா 3 பாட்டியை ஒரே நாளில் மூத்தோர் தாலின்னு ஒரு கூடை செஞ்சு அதுக்குள்ளே அவங்கள உட்கார உயிரோடு உட்கார வச்சு அவங்களுக்கு பிடிச்ச உணவெல்லாம் உள்ளே வச்சு கொண்டு போய் புதைச்சது தான் நமது பாரம்பரியத்தில் சாவு. கேட்டு பாருங்க, கேரளா பக்கம் கேட்டு பாருங்க, அதுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க. ஒவ்வொரு மறந்துருச்சுங்க. இங்கே பாருங்க, இந்தியாவில் தடுப்பூசியை பேன் பண்ணாங்கிறதே நமக்கு தெரியலன்னா இதெல்லாம் எப்போ தெரியும்? ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, டிவியில் பார்க்கறது, பேப்பரில் படிக்கிறது, ஸ்கூலில் போய் புக்கில் படிக்கிறது எல்லாமே பொய். சில பேர் நமக்கு தப்பான விஷயத்தை எஜுகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது யாருங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க.
நமது நமது ஆயுள் காலம் 360 வயசுங்க. உண்மையிலேங்க. அதனால இனிமேல் முடிவு பண்ணிக்கங்க, நமது ஆயுள் காலம் 360 வயசு, சரிங்களா? அப்போ இந்த 5 விஷயத்தை யாரு ஒழுங்கு பண்றீங்களோ 360 வயசு வரைக்கும் நாம் எல்லாம் உயிரோட வாழ போறோம். அதனால இந்த 80 வயசு 70 வயசு எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு தாத்தா பாட்டின்னு சொல்லக்கூடாது. 80 70 எல்லாம் யூத், 350க்கு மேலதான் தாத்தா பாட்டின்னு சொல்லிக்கணும். எண்ணம் போல் வாழ்க்கை, நம்மளை பத்தி முதல்ல நாம தான் பேசணும். உண்மையிலேங்க, மனசுக்கு தாங்க வயசு, உடம்பு கிடையாது. நீ நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, சில பெண்கள் இருப்பாங்க பாருங்க, சில யூத் பெண்கள் 60 வயசுல திருஷ்டிக் எல்லாம் போட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு 60 வயசு யூத் பெண்கள் இருப்பாங்க ஊர்ல. மற்றவங்களாம் திட்டுவாங்க, பாரு இந்த வயசுல ஆடுது பாரு உனக்கே. சிலது 40 தான் இருக்கும், போய் கேட்டு பாருங்க என்னத்தை போய் அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு போ போய் படுத்துக்கோ எதுக்கு வந்திருக்க. ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை, பொதுவாக நம்மளை பத்தி நாம தான் உயர்வா பேசிக்கணும். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு குழந்தையை நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு தீவுக்கு எடுத்துட்டு போயிருங்க, அங்க போய் 50 தாத்தா செட் பண்ணுங்க, 40 தாத்தா செட் பண்ணுங்க, ஒரு நடிங்க. அந்த குழந்தை வளரும் பொழுது, டேய் இது முதல் தாத்தாடா 100 வயசுரா, 2வது தாத்தா 400 வயசுரா அப்படின்னு பொய் சொல்லுங்க. இப்படி பொய் சொல்லி ஒரு குழந்தை வளர்த்தனம்னா அந்த குழந்தையோட புத்தியில நாமளும் தாத்தா மாதிரி 400 வயசு வாழுவோம்னு ரெக்கார்டு ஆயிடுச்சுன்னா செல்கள் வாழுமா இல்லையா? எண்ணம் போல் வாழ்க்கை. ஆனால் இன்டர்நெட்டில் போய் படித்து பாருங்க, தப்பு தப்பாக எழுதியிருக்கானுங்க. அந்த காலத்தில் நாமெல்லாம் 30 வயசு செத்து போயிட்டோமாமா, இப்படி எழுதி வச்சுருக்கானுங்க. இப்போது விக்கிபீடியில் படித்து பாருங்கள், நான் பார்த்து மிரண்டு போயிட்டேன். அந்த காலத்தில் சரியான மருத்துவ வசதி இல்லாமல் 30 வயசில் எல்லாம் செத்து போயிட்டாங்களாமா. இப்போல்லாம் மாடர்ன் சயின்ஸில் இவங்களுங்கெல்லாம் மருந்து மாத்திரலாம் கண்டுபிடிச்சி இப்போ தான் 40-50 வயசு உயிரோடு இருக்காங்களாமா அப்படின்னு எழுதி வச்சுருக்கானுங்க பைத்தியக்கார பசங்க. புரிஞ்சுக்குங்க. அப்போ இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கே புரியலையே, உங்க பேரம் பேத்தி எல்லாம் எப்ப வந்தாலும் எடுத்து கூகுள்ல பார்க்க போறாங்களே, இவங்களுக்கு என்னதான் தெரியும்? இங்க பாருங்க, இப்ப விடுங்க, இப்ப நான் சிங்கப்பூர் மலேசியால போறேன் இல்லைங்களா, ஒரு கொடுமையை பார்த்துட்டு வரேங்க. இங்கிருந்து செட்டில் ஆகிருக்கீங்களா, சிங்கப்பூர் மலேசியா துபாயில போய் செட்டில் ஆகுறாங்க இல்லையா, அவங்க குழந்தைகள்லாம் அந்த அம்மா அப்பா சொல்றத கேட்கறதே இல்லைங்க. அது போய் கூட சைனீஸ் பசங்களோட படிச்சுட்டு வருது, அது வந்து நம்மளை பார்த்து சிரிக்குது, ஹாய் ஹாய் டாட் ப்ளீஸ் சட் அப் யுவர் மவுத் போயிட்டே இருக்கு, அது வாட்டுக்கு என்ன சொன்னாலும் மதிக்கிறது இல்லை. இந்தியான் கேட்டால் திட்டுது. அது சின்ன பையங்க, இந்த வீட்டுக்கு போய் எனக்கு மரியாதையே இல்லைங்க. இந்த அம்மா அப்பாலாம் ஐயா வாங்கையான்னு கொடுக்க வர வச்சிருப்பாரு, இந்த பசங்களை வந்து சிரிச்சுட்டு அசிங்கப்படுத்திட்டு போவங்க. என்னை பார்த்தா லூசுக்கு மாதிரியே பார்க்குதுக்கு, அதுக்கு சொல்லும் இந்த லூசு நம்ம அம்மா அப்பா லூசு மாதிரி உட்காந்து கேட்டுட்டு இருக்குது. இது என்ன உண்மையில ஓப்பனாக சொல்கிறாங்க, சின்ன சின்ன பசங்க திட்டுறாங்க என்ன. ஆனால் அங்கிள் என்ன அங்கிள் உழைட்டு இருக்கீங்க, வாட் நான்சென்ஸ் ஒரு டாக்கிங் கேட்குறாங்க பசங்கள்லாம். புரிஞ்சுக்குங்க. அப்போது நம்ம ரேஞ்சுக்கு வேணதை சொல்லிக்கலாம், பின்னால் வர ஜென்ரேஷனுக்கு அந்த ஒரு பெரிய கேப், முதல்ல கேப் எல்லாம் இல்லை பெரிய பாதாளமே இருக்குது இப்பெல்லாம். தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, நமது ஆயுள் காலம் 360 இப்போ ரெக்கார்ட் பண்ணுங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. அடுத்தது இன்னொரு சந்தேகம், சரிங்க தம்பி இந்த 5 விஷயத்தை மாத்தனா எல்லா வியாதி குணமாயி ஆரோக்கியமாயிருன்னு சொல்றீங்களே, ஊர்ல எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் மாத்திட்டோம்னா இனிமேல் டாக்டரே வேண்டாமா, ஹாஸ்பிட்டலே வேண்டாமா, மருந்து மாத்திரையே வேண்டாமா, ஆப்ரேஷனே வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா எல்லாம் வேணும். நான் ஒன்னு வேண்டான்னு சொல்ல, ஓகேங்க நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணுறீங்க, எல்லா உறுப்பு புதுசாக மாறிடுச்சு, சௌக்கியமாக நிம்மதியாக இருக்கிறீங்க. பங்காளி பிரச்சனை வந்துருச்சு, சொத்து தகராறு, கத்தி எடுத்து கண்ணில் சொருக்கிட்டார் உங்கள் தம்பி. உட்காந்துட்டு எனக்கு செவி வழி தொடு சிகிச்சை தெரியும்னு உட்காந்துருந்தீங்கன்னா கண்ணு முடிஞ்சு போயிடும். அப்போ ஹாஸ்பிட்டல் போகணுமா, டாக்டர் கத்தி எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி மருந்து மாத்திரை போட்டு அனுப்புவாரா எனக்கு தெரியுமா? இப்போ சொல்லுங்கள், டாக்டரின் தேவை வேணுமா வேண்டாமா? தேவை. ஒரு கம்பி எடுத்து கிட்னியில் சொருகிடுறாங்க, உடனே உட்காந்துட்டு எனக்கு அனாட்டமிக் தெரப்பி தெரியும்னு உட்காந்துருந்தீங்கன்னா கிட்னி முடிஞ்சு போயிடும். அப்போ கிட்னி டாக்டர் வேணுமா? இங்கே ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்ல போகிறேன், கத்தி எடுத்து கண்ணில் சுருகுனா கண் டாக்டரை போய் பாருங்க, ஆனால் கிட்டப்பார்வை தூரப்பார்வை குளுக்கோமா கண்ணில் போறவரது இல்லையா, இதை உலகத்தில் எந்த கண் டாக்டராலையும் குணப்படுத்த முடியாது. அது வேற இது வேற. கம்பி எடுத்து கிட்னியில் சுருகுனா கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பாருங்க, ஆனால் உலகத்தில் எந்த ஒரு கிட்னி ஃபெயிலியரையும் எந்த ஒரு கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டராலையும் குணப்படுத்த முடியாது. ஏன்னா அது காரணம் 5, கிட்னி கிடையாது. துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டாங்க, சுட்ட உடனே குண்டு போயிடுச்சு, ஏய்
என்னையா சொல்ற, என்ன ஹீலர் பாஸ்கர் ரொம்ப நல்லா தெரியும், கூட இருந்து போட்டோ எடுத்துக்க சொல்லி பாருங்க, செத்து போயிருவீங்க. அவன் என்ன பண்ணுவான், யாரும் அந்த ஹீலர் பாஸ்கர்னு பேர் ஞாபகம் வச்சு நேரில் வந்து என்னையும் சுட்டுட்டு போயிடுவான். தேவையா எனக்கு இது? துப்பாக்கியில் சுட்டாலாம் நம்ம டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ ஹாஸ்பிட்டல் போகணுமா, டாக்டர் வேணுமா, புரிஞ்சுக்குங்க. எதுக்கெல்லாம் போகணும், எதுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு பார்க்கலாமா? நோய்கள் இரண்டு வகைப்படும், உள்ளிருந்து வர்றது, வெளியிருந்து வர்றது. கத்தியில் குத்துறது, துப்பாக்கியில் சுடுறது, கம்பி எடுத்து குத்துறது, ஆக்சிடெண்ட், எமர்ஜென்சி, பாம்பு கடிக்குது, மண்டை உடையுது, கை உடையுது, பிறக்கும் போதே சில உறுப்புகள் இல்லாமல் பிறக்கிறது, பிறக்கும் போதே சில உறுப்புகள் உணவாக பிறக்கிறது, இப்படி மீட்டிங் வந்து உட்கார்ந்துட்டு தூங்குறது, இவங்களுக்கெல்லாம் டாக்டர் வேணும். புரிஞ்சுக்குங்க, எதுக்கு வேணும் எதுக்கு வேண்டாம்னு பார்த்துக்கலாம். நோய்கள் இரண்டு வகைப்படும், உள்ளிருந்து வருது, வெளியிருந்து வருது. இப்போ எல்லோரும் யோசிங்க, உங்களுக்கு சுகர், பிபி, ஆஸ்துமா, தைராய்டு, இந்த மாதிரி நோய் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யோசிங்க. யாராவது கத்தி எடுத்து குத்துனாங்களா, இல்லை துப்பாக்கியில் சுட்டாங்களா? ஒன்றும் பண்ணல, இல்லை அது தானாக வந்துச்சா? வெளியிருந்து ஒரு பொருள் வந்து அட்டாக் பண்ணாமல் தானாக வந்த வியாதிகளுக்கு இது அஞ்சு தான் காரணம், இதை சரி பண்ணால் சரியாக போயிடும். பட் வெளியிருந்து வர ஆக்சிடென்ட், எமர்ஜென்சி, பாம்பு கடிக்குது, கத்தி எடுத்து குத்துறது, துப்பாக்கியில் சுடுறது போன்ற பிறக்கும் போதே சில உறுப்புகள் உணவாக பிறக்கிறது, இவங்கெல்லாம் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகணும். நானும் போவேன். எப்போ தேவையிருந்தால் போகணுங்க, சும்மா போகக்கூடாது. அதனால் இனிமேல் ஹாஸ்பிட்டல் போங்க வேண்டான்னு சொல்ல, எதுக்கு போகணும் நாம தான் முடிவு பண்ணணும். எல்லாத்துக்கும் ஓடக்கூடாது. டாக்டரின் தேவை நமக்கு தேவை. நான் வந்து மற்றவங்க மாதிரி மைக் பிடிச்சிட்டு எதுக்குமே போகாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். சில நேரங்களில் அவங்க தேவைப்படுறாங்க. குழந்தை பிறக்கும் போதே ஒரு பிரச்சனை பிறந்துருச்சு, அது சரி பண்ணலன்னு உயிர் போயிருந்தா அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணித்தானே ஆகணும். அப்போ நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்கூடாது. என்ன சொல்கிறேன்னா, பல பேர் நான் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிறீங்க. நான் சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நாம் ஆரோக்கியமாக இருக்கணுமா, அதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுங்க. ஆக மொத்தம் என்ன சொல்ல வரேன்னா, 195 வியாதிகளுக்கு டாக்டர் தேவையில்லை, மருந்து மாத்திரை தேவையில்லை. 105 வியாதிக்கு மட்டும்தான் டாக்டர் மருந்து மாத்திரை வேணும். அப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளவு செலவு மிச்சம். கடைசி பாயிண்ட், தனித்தனி உறுப்புகளில் வரும் வியாதிகளுக்கு தனித்தனி வைத்தியம் கிடையாது. புரிஞ்சுக்கங்க, கண்ணில் நோய் வந்தால் கண் டாக்டரை பார்க்குறோம், மூட்டில் வந்தால் ஆர்த்தோ பார்க்குறோம், ஹார்ட்டில் வந்தால் இருதய ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறோமா? இதுவே எனக்கு உடன்பாடு இல்லைங்க. எப்படி? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், காலையில் இட்லி சாப்பிட்டீங்கல்ல, ஒன்று பண்ணுங்க, இட்லி எடுத்து வாயில் போட்டிங்க பாருங்க, இந்த இட்லி கண்ணுக்கு போய்க்கோ, இந்த இட்லி காதுக்கு போய்க்கோ அப்படின்னு யாராவது சாப்பிட்டு காமிக்க முடியுமா? ஒன்று பண்ணுங்க, தண்ணி எடுத்து குடிச்சிட்டு தண்ணி தண்ணி இந்த மூட்டுக்காலுக்கு போ, இது ரொம்ப நேரம் தாகமாக இருக்குது, நீ இந்த மூட்டுக்காலுக்கு போகக்கூடாது, நான் ரெண்டு நாளாக சரியாக பேசிக்கிறது இல்லை, டூ விட்டுருக்கேன்னு சொல்ல முடியுமா? மூச்சு காற்று இழுக்கும்பொழுது ஒன்று பண்ணுங்க, கிட்னி நீ எடுத்துக்கோ, லிவர் இப்போ உனக்கு, பேங்க்ரியாஸ் இரு உனக்கு தருவேன், தரமே விட்டுருவேன், எடுத்துக்கோ அப்படி சொல்ல முடியுமா? அப்போது சாப்பாடு சாப்பிட்டா, தண்ணி குடித்தா, மூச்சு காற்று இழுத்தா, எல்லா உறுப்புக்கும் சமமாக போகுதா, தனித்தனியாக அனுப்ப முடியுதா? இல்லை. அப்போ தனித்தனி உறுப்புக்கு சாப்பாடு தண்ணி மூச்சு காற்று அனுப்ப முடியாதப்ப ட்ரீட்மெண்ட் மட்டும் எப்படி அனுப்ப முடியும்? யோசிங்க, புரிஞ்சுக்கங்க, தனித்தனி உறுப்புக்கு தனித்தனி சிகிச்சையெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டா, நமது உடம்பு என்பது கோடிக்கணக்கான செல்களால் உருவாக்கப்பட்டது. இப்போ ஒரு ஊரில் ஹெலிகாப்டரில் மேல இருந்து பாருங்க, என்ன தெரியும், நிறைய வீடும் நிறைய ரோடும் தெரியுமா? ரோடு தான் இரத்த நாளம், சரிங்களா? அந்த வீடு தான் செல். கற்பனை பண்ணுங்க, நமது உடம்புங்கிறது கோடிக்கணக்கான செல்களால் உருவாக்கப்பட்டதுங்க. நீ நினைக்கிற மாதிரி நம்ம உடம்புல கண்ணுக்காது மூக்கு கிட்னியன்னு உறுப்பெல்லாம் இல்லைங்க. சயின்டிஃபிக்காக சொல்லிட்டா, கோடிக்கணக்கான செல்கள் ஒன்று சேர்ந்தா அதுக்கு பேர் திசுக்கள், கோடிக்கணக்கான திசுக்கள் ஒன்று சேர்ந்தா அதுக்கு பேர் உறுப்பு, ஆர்கன். நிறைய உறுப்புகள் ஒன்று சேர்ந்தா மண்டலம், சிஸ்டம். இரத்த ஓட்ட மண்டலம், ஜீரண மண்டலம், நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், மண்டலங்கள். மண்டலங்கள் ஒன்று சேர்ந்தா மனிதன். இங்கே பாருங்க, மைக்ராஸ்கோப் வச்சு முடி, கண்ணு, காது, மூக்கு எங்கே வேணாலும் பாருங்க, எல்லா உறுப்புக்குள்ளேயும் செல்லு தாங்க தெரியும். புரிஞ்சுக்குங்க, நல்லா சொல்கிற கேட்டுக்குங்க, நமது உடம்பில் உறுப்புகளே கிடையாது. முதல்ல
கோடிக்கணக்கான செல்களும் பல லட்சம் கிலோமீட்டர் தூரமுள்ள இரத்த நாளங்களும் ஒன்று சேர்ந்த ஒரு ஒரு தொகுப்புக்கு பேர் தான் உடம்பு. இங்கே பாருங்க, நமது உடம்பில் எந்த இடத்துல மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தாலும் செல்லு தான் தெரியும். எல்லா செல்லும் ஒரே மாதிரி இருக்குங்க. எப்படி இருக்கும்? ஒரு ஃபுட்பால் மாதிரி இருக்கும். ஃபுட்பாலில் மேலே தோல் இருக்கு இல்லையா, அதுக்குமே மெம்பரைன் பேர். எல்லா செல்லுக்கும் மெம்பரைன் இருக்கும். எல்லா செல்லுக்குள்ளேயும் சைட்டோபிளாசம் இருக்கும். எல்லா செல்லுக்குள்ளேயும் டிஎன்ஏ ஒரு நியூக்ளியஸ் உட்கர இருக்கும். எல்லா நியூக்ளியஸ்க்குள்ளேயும் டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கும். எல்லா குரோமோசோம் 23 ஜோடி குரோமோசோம் இருக்கும். அதுக்குள்ள டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கும். அதுக்குள்ள ஜீன்ஸ் இருக்கும். அதுக்குள்ள இறை துகள் இருக்கும். புரிஞ்சுக்குங்க, உடம்பு இவ்வளோதாங்க. நமது உடம்புங்கிறது கோடிக்கணக்கான செல்களாலும் பல லட்சம் கிலோமீட்டர் தூரம் உள்ள இரத்த நாளங்களாலும் உருவாக்கப்பட்டது. எல்லா செல்லும் ஒவ்வொரு செல்லும் வேறு வேறு வடிவத்தில் இருக்குங்க. ஒன்று வட்டமாக இருக்கும், சதுரமாக இருக்கும், நீளமாக இருக்கும். புரிஞ்சுக்குங்க, வேறு வேறு கலரில் இருக்கும், வேறு வேறு வேலையை பார்க்கும். கண்ணில் உள்ள செல்கள் பார்க்குற வேலையை பார்க்குதா, காதில் உள்ள செல்கள் கேட்குற வேலையை பார்க்குதா. இப்போ ரகசியம் சொல்ல போகிறேன். எல்லா செல்களும் உருவத்தால் வேற, நிறத்தால் வேற, செய்கிற வேலை வேற, ஆனால் எல்லாத்துடைய கட்டமைப்பும் ஒன்று தான். எல்லா செல்லும் ஒரே மாதிரி தான் சாப்பிடும், ஒரே மாதிரி தான் தூங்கும், ஒரே மாதிரி தான் செத்து போகும். இப்போ நான் ஒவ்வொரு செல்லை பற்றியும் பேச போகிறேன். சில பேர் யோசிக்கலாம், தம்பி நான் மூட்டு வலிக்கின்னு வந்தேன், 10 நிமிஷத்தில் சரி பண்ணி அனுப்புறதை விட்டுட்டு உட்காந்துட்டு செல்லை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், இத்தனை வருஷமாக உயிரோடு வாழ்ந்துட்டோம், நம்ம உடம்புக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டோம். இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி உட்காந்து பொறுமையாக சொன்னதும் இல்லைங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. அதனால் என்னமோ உட்காந்து கேளுங்க, புரியுதோ இல்லையோ சும்மா காதில் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சாதான் நாளைக்கு நான் சிகிச்சையை பற்றி பேசுவேங்க, அப்போ புரியும். நல்லா கேட்டுக்குங்க, ஒரு செல்லு ஃபுட்பால் மாதிரி கற்பனை பண்ணுங்க. அந்த தோல் இருக்கு இல்லையா, அதில் ஒரு கதவு இருக்குங்க. அந்த கதவை திறக்கும். ஒரு செல்லு எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்ல போகிறேங்க. இப்போது ஒரு செல் எப்படி வேலை செய்யும் தெரிஞ்சிருச்சுன்னா எல்லா செல்லும் அதே மாதிரி தான் வேலை செய்யும். நல்லா கேளுங்க, ஒரு செல் எப்படி தான் வேலை செய்யுது, கதவை திறந்து ரத்தத்தில் கால்சியம் அயன் சோடியம் மெக்னீசியம் சுற்றிட்டு இருக்குமா. நல்லா கேளுங்க, ஒரு செல் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா கதவை திறந்து ரத்தத்தில் ஆக்சிஜன் அப்படிங்கிற காற்றையும் சர்க்கரை அப்படிங்கிற விறகையும் எடுத்துகிட்டு வருது. நம்ம செல்லுக்குள்ள மைட்டோகாண்ட்ரியான்னு ஒரு ஸ்டவ் இருக்குங்க. அந்த ஸ்டவ்வில் சர்க்கரை தான் விறகு. சர்க்கரையை வச்சு ஆக்சிஜனை வச்சு எரிக்கும். எரிக்கும் போது ஒரு சூடு வருமா, ஒரு தீ வருமா. அந்த தீ என்னங்க தெரியுமா, அந்த நெருப்பு ஒரு வெப்ப சக்தியை உருவாக்கும். அந்த வெப்ப சக்தி என்ன தெரியுமா பண்ணும், ஒரு பிராண சக்தியை உருவாக்கும். நல்லா கேட்டுக்குங்க, ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு செகண்டும் முடி முதல் உள்ளங்கால் வரை எல்லா செல்லும் சர்க்கரையும் ஆக்சிஜனையும் வச்சு எரித்து பிராணசக்தியை உற்பத்தி பண்ணது. அந்த பிராணசக்தி மூலமாக தான் எல்லா செல்களும் வேலை செய்யுது. கண்ணுக்குள்ள ஆக்சிஜனும் சர்க்கரை போய் தான் கண்ணு பார்க்குற வேலையை பார்க்குது. காதுக்குள்ள ஆக்சிஜனும் சர்க்கரையும் போய் தான் கேட்குற வேலையை பார்க்குது. வயிற்றில் ஜீரண வேலை பார்க்குது. புரிஞ்சுக்குங்க, எல்லா செல்லுக்கும் ஒவ்வொரு செகண்டும் ஆக்சிஜன் வேணும், ஒவ்வொரு செகண்டும் சர்க்கரை வேணும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஒருத்தர் எப்போ மயக்கம் போட்டு விழுகிறாரு, மூச்சு காற்று அடைச்சி வச்சா மயக்கம் வந்துடுது. சுகர் லோவாக இருந்தால், சுகர் கம்மியாக இருந்தால் மயக்கம் வருதா? அப்போ யோசிச்சு பாருங்கள், நமது உடம்புக்கு ஒவ்வொரு செகண்டும் தேவைப்படுற பொருள் சர்க்கரையும் ஆக்சிஜனும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், நல்லா கேட்டுக்குங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா, வாயில் வயிற்றில் குடலில் ஜீரணமாகி ரத்தத்தில் கலக்குது. என்ன கலக்குது, சாப்பாட்டில் என்ன இருக்குது, கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபேட்டு, ஃபைபர் இருக்கா? எல்லாரும் நல்லா கவனிங்க, சாப்பாட்டில் உள்ள சத்து பொருள்கள் வாயு வயிறு குடலில் ஜீரணமாகி ரத்தத்தில் கலக்குதா? இப்போ ரத்தத்தில் சாப்பாடு சுற்றிட்டு இருக்கா, ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போகுதா? ஒவ்வொரு செல்லு வீடு மாறி கற்பனை பண்ணுங்கன்னு சொன்னா கதவை திறக்குதா, கால்சியம் அயன் சோடி உள்ளே போகுதா இல்லையா? நல்லா கேட்டுக்குங்க, ஒரு செல்லுக்குள்ளே சர்க்கரை போகுது இல்லையா, உள்ளே போய் எரிஞ்ச உடனே அது என்னவாகும், யூரியாவாக மாறிடும். அப்போது கெட்ட பொருளாக வெளியே வருதா, கெட்ட பொருள் ரத்தம் வழியாக வந்து மலமாக போகுது. புரிஞ்சுக்குங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வாயில் வயிற்றில் குடலில் ஜீரணமாகி ரத்தத்தில் கலக்குது. அது சுற்றிட்டு போய் எல்லா செல்லுக்குள்ளேயும் போகுதா, உள்ளே போகும்போது நல்ல பொருள், வெளியே வரும்போது கெட்ட பொருள். இந்த கெட்ட பொருள்கள்லாம் வெளியே வந்து தான் மலமாக போகுது. நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, எங்கே போகுதுன்னு தெரியுமா, குடிக்கிற தண்ணி சிறுநீரகம் கிட்னிக்கு போகுது.
கிட்னி என்ன பண்ணுது, தண்ணியில் உள்ள எல்லா நல்ல பொருளையும் உறிஞ்சு ரத்தத்துக்கு நல்ல தண்ணி கொடுக்குது. ரத்தத்தில் நல்ல தண்ணி சுத்திட்டு இருக்கா, ஒவ்வொரு செல்லுக்குள்ளே தண்ணி போகுதா, உள்ள போகும்போது நல்ல தண்ணி, உள்ள போய் யூஸ் பண்ணா கெட்ட தண்ணியா, அதுக்கு பேர் யூரின். இங்க பாருங்க, ஒவ்வொரு செல்லும் யூரின் போகுது, அந்த யூரின் ரத்தம் வழியா வந்து யூரினரி பிளாடர் இருக்கு இல்லையா, மூத்திரப்பை, அங்க வந்து யூரினா போகுது. நாம போற யூரின் இருக்கு இல்லையா, அது எல்லா செல்லும் போன யூரினின் மொத்த தொகுப்பு. மூச்சு காத்து இழுக்கிறமா, லங்ஸுக்கு போகுதா, நுரையீரல் என்ன பண்ணு தெரியுமா, காற்றில் உள்ள ஆக்சிஜன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் எடுத்து ரத்தத்தில் கலக்குது. இது சுத்திட்டு இருக்கா, ஒவ்வொரு செல்லுக்குள்ளே ஆக்சிஜன் போகுதா, உள்ள போகும்போது ஆக்சிஜன், வெளிவரும்போது கார்பன் டை ஆக்சைடா, அது ரத்தம் வழியா சுத்திட்டு வந்து மூக்கு வழியா வெளியே போகுதா. இப்ப எல்லாரும் யோசிங்க, இது எதுக்கு சொல்ல வரேன்னா, தனித்தனி உறுப்புக்கு தனித்தனி சிகிச்சை எல்லாம் உலகத்தில் கிடையாது. சாப்பாடு சாப்பிட்டா, தண்ணி குடிச்சா, மூச்சு காத்து இழுத்தா உறுப்புகளுக்கு போறதில்ல, ரத்தத்தில் கலக்குதுன்னு புரிஞ்சிருச்சா. ரத்தம் தான் எல்லா செல்லும் கொண்டு போகுதா, உள்ள போகும்போது நல்ல பொருள், வெளியே வரும்போது கெட்ட பொருளா, அது ரத்தம் எடுத்துட்டு வந்து கழிவு பொருள் அனுப்புதா. இப்ப எல்லாரும் யோசிங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, தனித்தனி உறுப்புக்கு தனித்தனி சிகிச்சை கிடையாது. இது புரிஞ்சாதான் இனிமேல் நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு புரியும். அதுக்காக இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கிறேன், தனித்தனி உறுப்புக்கு தனித்தனி சிகிச்சை எல்லாம் கிடையாதுங்க. இப்ப எல்லாரும் நல்லா கவனிங்க, ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா எல்லா உறுப்புக்கும் வியாதி வருமா? ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைன்னா எல்லா உறுப்பும் பாதிக்குமா? ரத்தத்தின் அளவு கம்மியா போனா எல்லா உறுப்பும் பாதிக்குமா? மனசு கெட்டு போனா எல்லா உறுப்பும் பாதிக்குமா? செல்களுக்கு அருவி கெட்டு போனா எல்லா உறுப்பும் பாதிக்குமா? ஆக மொத்தம் உங்க உடம்பில் எந்த உறுப்பில் எந்த வியாதி வந்தாலும் இனிமேல் எங்கிட்ட தனித்தனி சிகிச்சை எல்லாம் கேட்காதீங்க, இந்த அஞ்சையும் சரி பண்ணா எல்லாமே சரியா போகும். நான் மறுபடியும் சொல்றேன், நமது உடம்பில் வரும் எல்லா வியாதிகளுக்கும் மொத்தம் அஞ்சு காரணம். இந்த அஞ்சை சரி பண்ணா எல்லா உறுப்பும் புதுசா மாறிடும். தனித்தனி உறுப்புக்கு தனித்தனி சிகிச்சை கிடையாது. 360 வயசு வரைக்கும் நாம் உயிர் வாழலாம், எமர்ஜென்சி ஆக்சிடென்ட் மட்டும்தான் டாக்டர்கிட்ட போகணும். இதுதான் இதுவரைக்கும் நான் பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இப்போ நாம் அடுத்த லெவலுக்கு போகிறோம்.